போர்க்குற்ற விவகாரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திடம் பாரப்படுத்த கஜேந்திரன் கோரிக்கை. மஹிந்த ராஜபக்சவின் துணைவியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் காணாமல் போயுள்ளனர். அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட ஸ்ரீதரன். போர்க்குற்றம் தொடர்பில் சர்வதேச விசாரணை இம்முறை ஜெனீவாவில் சாத்தியமாகும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சங்கம். மருத்துவ வரலாற்றில் ஒரே கருவில் 4 குழந்தைகள் பிரசவிப்பு. மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் திடீரென உட்புகுந்த கடல் நீரால் பதற்றம். அச்சத்தில் மன்னார் மக்கள். ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு இந்த சம்மேளனம் கோரிக்கை. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைப்பு. இறுதி யுத்தம் தொடர்பில் பொன்சேகா ஊடாக வெளிவரப்போகும் தகவல்கள். எனக்கு எதிராக கருத்தடை குற்றச்சாட்டுகளை முன்வைத்த தாய்மார்கள் தற்போது மன்னிப்பு கோருகின்றனர். குருநாகல் மருத்துவர் ஷாபி சிகாப்தேன். கடலுக்கு செல்ல படகுகளுக்கு அனுமதி இல்லை. மீனவர்களுக்கு அவசர அறிவித்தல். அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்றிருந்தால் தென்னாசியாவின் இஸ்ரேலாக தமிழீழம். விமல் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்திடம் பாரப்படுத்தப்பட்டு அவரின் ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நான் முதலாவதாக நடைபெற்று முடிந்த தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையினுடைய நினைவு வாரம் முள்ளிவாய்க்காலில் கடந்த மே மாதம் 18ஆம் தேதி தமிழர்களால் நினைவு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வையொட்டி சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் அந்த நிகழ்வுக்கு வருகை தந்து அந்த நிகழ்விலே கலந்து கொண்டமை வரவேற்கத்தக்க விடயம். அவருடைய வருகையை நாங்கள் வரவேற்கின்றோம், அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அதே நேரத்திலே அந்த செயலாளர் மதிப்புக்குரிய செயலாளர் அவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுக்க விரும்புகிறோம். அவரை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்புகளுக்கு கிடைக்காத நிலைமையிலே நாங்கள் அவரிடம் ஒரு வினயமான ஒரு கோரிக்கையை விடுக்கின்றோம். கடந்த 12 வருடங்களாக தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பொறுப்புக்கூறல் எந்தவிதமான முன்னேற்றத்தையும் ஏற்படவில்லை. மாறாக அந்த மனித உரிமைகள் பேரவைக்கு பொறுப்புக்கூறல் தொடர்பாக ஒரு குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கான அதிகாரங்கள் இல்லாத காரணத்தினாலே ஸ்ரீலங்கா அரசு அந்த பொறுப்புக்கூறல் தொடர்பிலே எந்தவிதமான நேர்மையான செயல்பாடுகளை முன்னெடுக்கப் போவதில்லை என்பது 12 வருடங்களாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே சர்வதேச மன்னிப்பு சபையிடம் நாங்கள் கோருகின்ற விடயம், இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவையிலிருந்து மீண்டும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கு பாரப்படுத்தி செயலாளர் நாயகம் ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு அதே நேரத்திலே இனப்பிரச்சினைக்கு தீர்வாக 13ஆம் திருத்தச் சட்டம் மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பான விடயங்கள் தான் வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் மாகாண சபைகள் என்பது தமிழ் மக்கள் 36 வருடங்களாக நிராகரித்து கொண்டு வருகின்ற ஒரு விடயம். ஆகவே இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் மாகாண சபைகளை தீர்வாக நல்லிணக்கத்துக்கான ஒரு பொறுமுறையாக வலியுறுத்துவதை கைவிட்டு தமிழ் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி அரசியல் ஜாப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே 2016ஆம் ஆண்டு நல்லாட்சி காலத்திலே தயாரிக்கப்பட்ட புதிய அரசு நல்லிணக்கம் என்ற பெயரிலே தயாரிக்கப்பட்ட புதிய அரசியல் ஜாப்பு வரவும் ஒற்றியாட்சி ஏக்கியராட்சி அடிப்படையிலானது. ஆகவே அதையும் தமிழர்கள் நிராகரிக்கிறோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் ஜாப் ஒன்றை சமஸ்தி அரசியல் ஜாப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை நீங்கள் இந்த மனித ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதே நேரத்திலே இங்கே இந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பான விடயத்திலே வடக்கு கிழக்கு தமிழர்களை பொறுத்தவரையிலே இங்கே சட்டத்தின் ஆட்சி நடைமுறையில் இல்லை. வடக்கு கிழக்கில் பணியாற்றுகின்ற பெருமளவான போலீஸ் உத்தியோகத்தர்கள் தென்பகுதியிலே குற்றம் இழைத்தவர்கள் அல்லது வடக்கு கிழக்கிலே குற்றம் இழைத்தவர்கள் தான் அங்கே அதிகாரிகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகளிடம் சொத்துக்கள் தொடர்பான பத்திரங்களை நீங்கள் கோருகின்ற நீங்கள் வடக்கு கிழக்கிலே பணியாற்றுகின்ற போலீஸ் அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுடைய சொத்துக்கள் தொடர்பான அவர்களுடைய சொத்து மதிப்பீட்டு பத்திரங்களை நீங்கள் கோர வேண்டும். ஏனென்று சொன்னால் தென்பகுதியிலே அவர்களுக்கு தேவைப்படுகின்ற வீடுகளை கடனுக்கு எடுத்து கட்டுவதும் தொழில்துறைகளை உருவாக்கி விடுவதும்
செலுத்துவதும் அதற்கு தேவைப்படுகின்ற பணத்தை வடக்கு கிழக்கிலே வந்து வசூல் செய்வதும் தான் அவர்களுடைய பணியாக இருக்கிறது, பெருமளவானவர்களுடைய பணியாக இருக்கிறது. வீதிகளிலே லஞ்சம் பெறுவது, முன்னாள் போராளிகளை வதைத்து அவர்களிடமிருந்து லஞ்சங்களை பெறுவது, அல்லது தொழில்துறைகளை செய்கின்றவர்களிடமிருந்து லஞ்சங்களை பெறுவதன் மூலம் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கிலே ஒரு சட்டவிரோதமான ஒரு ஆட்சியை நடத்துவதன் மூலமாகத்தான் தமிழர்களை ஒடுக்க முடியும் என்கின்ற ஒரு அணுகுமுறையை மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற எல்லா அரசாங்கங்களும் பாரபட்சம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். கடந்த இந்த இங்கே போலீசினுடைய உயர்மட்டம் இந்த சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பான அமைச்சரே அப்பட்டமான பொய் சொல்லுகின்ற ஒருவராகத்தான் இருக்கின்றார். கடந்த வருடம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கொழும்பிலே கைது செய்யப்பட்டார். அந்த சந்தர்ப்பத்திலே சபாநாயகரிடம் எங்களுடைய தலைவர் தொடர்பு கொண்டு இந்த நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொண்ட பிற்பாடு நான் கிளிநொக்கி சென்று வாக்குமூலம் கொடுக்கிறேன் என்று கேட்டபொழுதும் கூட சபாநாயகர் அதனை செய்யவில்லை. இந்த நாட்டினுடைய சட்டத்தை உருவாக்குகின்ற உயர் சபையினுடைய தலைவராக இருக்கிற சபாநாயகரே ஒரு இன வெறியோடு அந்த இடத்திலே வந்து நீதிக்கு புறம்பாக அவருடைய கைதை செய்வதற்கு போலீசாருக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், சட்டம் ஒழுங்கு அமைச்சர் ஒரு இன வெறி பிடித்த ஒருவர் அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அச்சுறுத்தி அடிபணியாக அந்த செயல்பாட்டுக்கு ஒத்துழைத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், கீழ்மட்டத்திலே வேறு எங்கு சட்டம் ஒழுங்கின் அடிப்படையிலே செயல்பாடுகள் இடம்பெற முடியும் என்பதை நான் உங்களிடம் கேள்வியாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவைத்தலைவர் அவர்களே, கடந்த 12ஆம் தேதி சம்பூரிலே கஞ்சி காட்சியமைக்காக கோ ஆலயம் ஒன்றிலே, புவன கணபதி ஆலயம் ஒன்றிலே கஞ்சி காட்சியமைக்காக அப்பாவி தமிழர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 2 தாய்மாரும் ஒரு மகளும் ஒரு பல்கலைக்கழக மாணவி ஒரு தந்தை, அவருக்கு பிள்ளைகள் ஓயல் சோதனை எழுதி கொண்டிருந்தார்கள். எந்த குற்றமும் செய்யாமல் அவர்கள் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திலே ஒரு நாள் இரவு கொண்டு சென்று தடுத்து வைக்கப்பட்டு மறுநாள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார்கள். நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு ICCPR என்கின்ற சட்டப்பிரிவின் கீழே பொய்க்குற்றச்சாட்டுகள் சுமத்துவப்பட்டு வழக்கு தாக்கல், அங்கே போலீசாரால் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட முதல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த நீதிமன்றம் அதை ஆராயக்கூட முடியாத அளவுக்கு மேல்மட்ட அழுத்தங்கள் நெருக்கடிகள் காரணமாக அந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் 14ஆம் தேதி போலீஸ் பேச்சாளர் அறிக்கை விடுகிறார், ICCPR-இன் கீழ் நாங்கள் கைது செய்யவில்லை, நாங்கள் வந்து நீதிமன்றத்தை அவமதித்ததற்காகத்தான் கைது செய்தோம் என்று சொல்லி. நீங்கள் அப்படி என்று சொன்னால் முதல் அறிக்கை எடுத்து பாருங்கள், அப்படி என்று சொல்லி சொன்னால் போலீஸ் நிலையத்திலே கொண்டு சென்று முதல் அறிக்கை ICCPR என்று தாக்கல் செய்தமைக்காக அந்த OIC-யை நீங்கள் தண்டிக்க முடியுமா? அல்லது ICCPR-இன் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட நிலைமையிலே நாட்டு மக்களுக்கு பொய் சொன்ன போலீஸ் பேச்சாளரை நீங்கள் கைது, அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமா? சரவணராஜா நீதிபதி அவர்கள், நீதவான் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடந்த August 31ஆம் தேதி 23ஆம் ஆண்டிலே அந்த குருந்தூர் மலையிலே கட்டப்பட்ட கட்டடம் நீதிமன்ற தீர்ப்பை மீறியது என்று தீர்ப்பளித்தமைக்காக பிக்குமார் இனவரி பிடித்த பிக்குமாராலும் இனவரி சரத் விதசகரா போன்ற இனவரியர்களாலும் அச்சுறுத்தப்பட்ட காரணத்தினால் பதவி விலகி இருந்தார். ஒரு நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஒரு புத்த விகாரை கட்டப்பட்டது சட்டவிரோதம் என்று தீர்ப்பளிக்கவில்லை, மாறாக ஒரு கட்டடம் கட்டப்பட்டது சட்டவிரோதம், நீதிமன்ற கட்டளையை மீறியது என்று சொல்லியிருந்தார். அந்த இடத்தில் கூட வந்து உங்களால் உங்களுடைய நாட்டு சட்டத்தை மதித்து உங்களுடைய நாட்டு சட்டங்களின் பிரகாரம் கடமையாற்றிய நீதிபதியை அச்சுறுத்தி வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. ஆகவே இதுதான் வடக்கு கிழக்கிலே பல்லாயிரக்கணக்கான போராளிகள், கிட்டத்தட்ட 12,000-க்கும் மேற்பட்ட போராளி, முன்னாள் போராளிகள் இந்த உளவுத்துறையினருடைய கைகளிலே அவர்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உளவுத்துறையினருக்கும் TID-யினருக்கும் போலீசாருக்கும் எப்பப்பெல்லாம் காசு தேவைப்படுகிறதோ அப்பப்பெல்லாம் இந்த முன்னாள் ஒரு நிமிடம் கொடுங்கள், இந்த முன்னாள் போராளிகள் அவர்களுடைய பழைய குற்றங்களை அவர்கள் புண்ணிய செய்ததாக இல்லாத விடயங்களெல்லாம் பட்டியல்படுத்தி நீங்கள் இதை விசாரணையின் பொழுது தெரிவிக்கவில்லை, ஆகவே உங்கள் மீது நாங்கள் வழக்கு தொடர்வோம் என்று சொல்லி அச்சுறுத்தி அவர்களிடம் கப்பம் பெற்று CBI நடத்துகின்ற செயல்பாடு 15வது வருடமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை தொடருமானால் எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒட்டி ஆட்சிக்குள் உங்களால் இதை சீர் செய்ய முடியாது. ஒட்டி ஆட்சியை முறைமையை ஒழித்து தமிழ் தேசம் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வாருங்கள், அதன் மூலமாக மட்டும்தான் உங்களால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்பதை பதிவு செய்து என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி. இறுதிப்போர் இடம்பெற்ற வேளையில் மஹிந்த ராஜபக்சவின் துணைவியார் சிரந்தி ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். குறிப்பாக மிருசுவிலே நடந்த படுகொலை, மிருசுவிலே நடந்த மிகப்பெரிய குழந்தைகள் பெரியவர்கள் உட்பட நடந்த படுகொலையை விசாரணை செய்து அவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது.
ஆனால் ஜனாதிபதியாக கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் பதவியேற்றவுடன் அவருக்கு பொது மன்னிப்பு கொடுத்தார். இந்த நாட்டினுடைய சட்டம் எப்படி இருக்கிறது? ஒரு செய்த மிகப்பெரிய படுகொலை செய்த குற்றவாளி தண்டிக்கப்படவில்லை, அவருடைய தண்டனை உடனடியாக இல்லாமல் செய்யப்பட்டு அவருக்கு விடுதலை வழங்கப்படுகிறது. நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிற பொழுது கூட நேற்றிரவு யாழ்ப்பாணத்தில் போலீசார் வாளால் ஒருவரை வெட்டுகிறார். வேணுமென்றால் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு காட்ட முடியும், வீடியோ காட்சியை உங்களுக்கு காட்ட முடியும். ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் சாதாரண பொதுமகனை வாளால் வெட்டுகிறார். வேலியே யாழ்ப்பாணத்தில் பயிரை மேய்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் போலீஸ் அதிகாரம், போலீஸ் அராஜகம், போலீசினுடைய நிலை இதுதான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனைத்தான் நான் திரும்ப திரும்ப இங்கே பதிவு செய்கிறேன். ஏற்கனவே அன்றும் நான் பதிவு செய்திருந்தேன். போலீசாருடைய அராஜகமும் போலீசாருடைய அடங்க முடியாத அவருடைய அதிகார பசியும் இங்கே இருக்கின்ற மக்களுடைய ஒற்றுமையை, அந்த மக்களுடைய வாழ்வியலை மிகப்பெரிய அளவிலே பறித்து கொண்டே செல்கின்றது. ஆகவேதான் சட்டங்கள் என்பது ஒரு நீதியான முறையில் இந்த நாட்டினுடைய நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட வகையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். குறிப்பாக பல்வேறுபட்ட கொலைகள் இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. கொலைகளை புரிந்தவர்கள் சுதந்திரமாக இந்த நாட்டில் இருக்கிறார்கள். கொலைகளுக்கான விசாரணைகள் என்ன? அம்னஸ்டி இன்டர்நேஷனல் செயலாளர் வந்தபொழுது அவர் முள்ளிவாய்க்காலே சென்று தன்னுடைய வணக்கத்தை செலுத்தி திரும்பும் பொழுது கேட்டார், இலங்கையிலே இறுதி யுத்தத்தின் பொழுது குழந்தைகள் பலர் நூற்றுக்கணக்கிலே அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். அதிலும் மஹிந்த ராஜபக்சருடைய துணைவியார் ஸ்ரானி ராஜபக்ச அவர்களிடம் அந்த குழந்தைகள் ஒப்படைக்கப்பட்டார்கள். அந்த குழந்தைகள் எங்கே? அவர்களுக்கு என்ன நடந்தது? நான் பல தடவை ஒரு முறை இந்த உயர்ந்த சபையிலே முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பெண் குழந்தையினுடைய படத்தை அவருடைய தாயார் என்னிடம் தந்தார். இந்த குழந்தையை நாங்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள், நான் ஒப்படைக்கவில்லை, யாரோ ஒப்படைத்திருக்கிறார்கள். கொழும்பிலே உள்ள ஒரு பாடசாலையிலே மைத்ரிபால சிறிசேன அவர்கள் சென்று பார்க்கிற பொழுது அந்த குழந்தை பேசிக் கொண்டிருக்கிறது, என்னுடைய பிள்ளையை இதுவரை நான் காண முடியவில்லை, போய் கேட்டால் அப்படி ஒரு பிள்ளை இல்லை என்கிறார்கள். ஆகவே இந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது இந்த நாட்டில்? இதனை இப்பொழுது சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளரும் கேட்கிறார், இந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது? ஆகவே இதான் இந்த நாட்டினுடைய சட்டம், இதா இந்த நாட்டினுடைய நீதி, இதா இந்த நாட்டினுடைய நியாயம். ஆகவே நாங்கள் கேட்பது, சட்டம் என்பது சரியான முறையில் நீதியை வழங்க வேண்டும். இங்கே 2015 ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலே அப்பொழுது இருந்த அயல் உறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் சொன்னார், நாங்கள் உள்ளக பொறிமுறை மூலம் ஒரு தீர்வை காணுகிறோம், அதற்கான ஆலோசனைகள் சட்ட ஆலோசகர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர்களின் வெளிநாட்டு உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளை பெறுகிறோம் என்றார். தாங்களாக சரணடைந்த போராளிகளுடைய உண்மைகளை கண்டறிவதற்கு சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய அந்த கோரிக்கைகளையும் உள்ளடக்கி இந்த நாட்டுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டுமென்றால், சட்டம் சரியானதாக இருக்க வேண்டுமென்றால், கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இதற்கான நீதி என்பது ஒரு சர்வதேச நீதியாகத்தான் அது அமைய முடியும். இலங்கைக்குள் இது நடக்காது. இலங்கையிலே கொலை செய்தவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகள் பல இடங்களில் பல்கலைக்கழகங்களில் சுதந்திரமாக படிக்கிறார்கள். பல நாடுகள் அவர்களை தடை செய்திருந்தாலும் சில நாடுகளில் அவர்களுக்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கு நியாயம், சத்தியம், உண்மை செத்திருக்கிறது, சட்டம் இங்கு செயலில் இல்லை. அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சட்டம் என்பது ஒரு இனத்துக்கானதல்ல, சிங்கள மொழி பேசுகின்ற இனத்துக்கு மட்டும் சட்டம் உரித்துடையதல்ல, இந்த மண்ணிலே வாழுகின்ற அனைத்து இனங்களையும் அது கவர்ந்து செல்லக்கூடியதாக, அனைத்து இனங்களையும் அரவணைத்து செல்லக்கூடியதாக சட்டம் இருக்க வேண்டும். இல்லையானால் அது சட்டம் அல்ல, அந்த சட்டமாக அது இருக்க முடியாது. ஆகவேதான் இந்த நாட்டினுடைய சட்டத்துறை என்பது நம்பிக்கை தரக்கூடியதல்ல, அது இனங்களை அரவணைத்து செல்லவில்லை, அது இந்த நாட்டினுடைய இனங்களுக்கான சரியான பாதையை ஒரு இணைப்பு கரங்களை உருவாக்கவில்லை என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். மிக முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்றும் தொடர்ந்து போராடுகின்றார்கள் என்றால், இலங்கையிலே ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டம் நீதியை தரும் என்று அவர்கள் பல தடவை அது தராது உள்ளக ரீதியில் தருகிறோம் என்றீர்கள், ஆனால் இதுவரை கிடைக்கவில்லை. ஆகவேதான் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய விடயத்தில் கூட
அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்பதைத்தான் இந்த நாட்டினுடைய மிக மோசமான சட்டம் சொல்லுகிறது. கண்டிப்பானையை தூக்கி எறியும் போலீசாருடைய காலத்தில் எப்படி இந்த நாட்டின் நல்லிணக்கமும் நீதியும் நியாயமும் கிடைக்கும்? ஆகவே இந்த விடயங்களை இந்த இடத்தில் நான் பதிவு செய்வது இந்த உயர்ந்த சபை என்பது இன்னும் திருந்த வேண்டியதற்காக. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மருத்துவ வரலாற்றில் ஒரு கருவில் 4 குழந்தைகள் ஆரோக்கியமான முறையில் தாய் உறுப்பு பிரசவித்துள்ள சம்பவம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பகுதியை சேர்ந்த திருமதி ஹரிஹரன் கிருஷ்ணவேணி எனும் தாயே இந்த குழந்தைகளை பிரசவித்துள்ளார். மருத்துவத்துறையின் வரலாற்றில் இயற்கை முறையில் இவ்வாறு கருத்தரிப்பதானது அரிதான விடயமாகவே காணப்படுவதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் சரவணன் தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகவியலாளர்களை தெளிவுபடுத்தும் வகையான ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் காலை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நடைபெற்றது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் திருமதி க. கலாரஞ்சினி, மட்டக்களப்பு வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் சரவணன், குழந்தை நல வைத்திய நிபுணர் டாக்டர் டி. மதன் ஆகியோர் இங்கு கருத்து தெரிவித்தனர். இதன்போது சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் கொண்டுவரப்பட்டு ஊடகவியலாளர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் டாக்டர் திருமதி பேமைதலி உட்பட வைத்தியர்கள் தாதியர்கள் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கிருஷ்ணவேணி. நான் புதுக்குடியிருப்புலேருந்து வரேன். இவ்வளவு நாள் என்னோட பிள்ளைகளை பார்த்து இந்த எல்லா டாக்டர்மார் மிஸ்மார் எல்லாம் இருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். இல்லை, எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் இப்போ ஆகிறதுக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் வளர்க்கக்கூடிய வசதியும் இம்முறை ஜெனீவா சென்ற நேரம் உமக்கான தீர்வை தருவார்கள் என நம்பி இருக்கின்றோம். இலங்கை அரசாங்கத்துக்கு உலக நாடுகள் அழுத்தம் கொடுத்திருந்தாலும் நாங்கள் சர்வதேச ரீதியிலான விசாரணையை எதிர்பார்ப்பதாகவும் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளரை சந்தித்தது தொடர்பாகவும் வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்க தலைவி கனகரஞ்சினி இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். நாங்கள் இந்த கடைசி நேரத்திலே இந்த வருகின்ற செப்டம்பர் அறிக்கையை எதிர்பார்த்து அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அன்று அந்த சிறைப்பாளை வெளியிட்ட அந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதில் வந்து சரியான முறையில் எங்களுக்கு தீவு தருமாண்ட ஒரு கேள்வியும் இருக்கிறது. இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சில அழுத்தங்களை கொடுத்திருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தி எங்களுக்கான வழிகள் நீதி கிடைக்கப்பெறுவதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. சர்வதேச மன்னிப்பு சபை செயலாளர் நாயகம் அந்த இடத்திலே வருகை தந்திருந்தார். அவரோடும் நாங்கள் 17ஆம் தேதி மாலையிலே ஒன்றிணைந்து 8 மாவட்டம் ஒன்றிணைந்து நாங்கள் அதிலே பேசியிருந்தோம். எங்கள்ட பிரச்சனைகளை அவருக்கு தெளிவாக கூறியிருக்கிறோம். அதில் வந்து உள்ளக பொறிமுறைகளுக்கோ அல்லது கலப்பு உள்ளக பொறிமுறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் கலப்பு பொறிமுறை என்றவர்கள நாங்கள் போவதற்கும் அப்படி என்றால் நாங்கள் போகலாம் என்று கூறியிருக்கிறோம். உண்மையாகவே நாங்கள் சர்வதேசத்தினுடான ஒரு நீதி பொறிமுறையை கலப்பு பொறிமுறையை தான் எதிர்பார்த்திருக்கிறோம். இலங்கை அரசிடமோ அல்லது இலங்கை அரசு சார்ந்த அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அந்த அமைப்புகளுடையோ நாங்கள் தொடர்பு வைக்க விரும்பவில்லை. எங்களுக்கு நீதியும் கிடைக்காது. ஒட்டுமொத்தமாக இந்த இன அழிப்பு நடந்திருந்ததை அவர் அன்றைய தினம் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறான் என்று எங்களுக்கு கூறியிருக்கிறான். இருந்தும் இந்த கிளிநொச்சி மாவட்டம் வந்து இந்த தலைவர் செயலாளரோட எங்களுடைய இந்த தூரநோக்கு பயணத்தை சரிவர கொண்டு போகும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கான செயற்பாடுகளிலும் நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுவோம் என்பதை இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தினால் கோணேஸ்வர ஆலய வழக்கு தொடர்பாக முகநூலில் விமர்சனங்களை முன்வைத்த நபர் ஒருவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது.
2024 எட்டாம் இலக்க நீதிமன்ற நியாய சபை அல்லது நிறுவனம் ஒன்றை அவமதித்தல் சட்டத்தின் கீழ் சுந்தரலிங்கம் சிவசங்கரன் என்பவருக்கு எதிராக புதன்கிழமை அதாவது 22ஆம் தேதி திருகோணமலை மாவட்ட நீதிமன்றில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கினை பதிவு செய்யப்பட்ட சட்டத்தரணி நாகராஜா மோகன் தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனுவை ஆதரித்து சிரேஷ்ட சட்டத்தரணி ராமலிங்கம் திருக்குமாரநாதன் சமர்ப்பணம் செய்திருந்தார். சிரேஷ்ட சட்டத்தரணியுடன் கனிஷ்ட சட்டத்தரணி திருமதி சி சண்முகியும் மனுதாரர் சார்பாக இந்த வழக்கில் ஆஜராகியிருந்தார். கோணேஸ்வர ஆலயம் தொடர்பாக நீதிமன்றில் வழக்கு இடம்பெற்று வருகின்ற நிலையில் குறித்த எதிராளி குறித்த வழக்கை தாக்கல் செய்தவர்களையும் குறித்த வழக்கில் ஆஜராகியுள்ள சட்டத்தரணிகளையும் விமர்சித்திருக்கின்றார். இது 2024ஆம் ஆண்டு 8ஆம் இலக்க நீதிமன்ற நியாய சபை அல்லது நிறுவனம் ஒன்றை அவமதித்தல் சட்டத்தின் கீழ் குற்றச் செயலாகும் எனவும் அது தொடர்பான ஆதாரங்களை சமர்ப்பித்து குறித்த எதிராளிக்கு நீதிமன்றானது அழைப்பாணியை அனுப்புவதற்கான கட்டளையை ஆக்கும்படியாகவும் மேலும் குறித்த அழைப்பாணியானது நீதிமன்ற பிஸ்கால் மூலமும் பதிவு தபால் மூலமும் அனுப்பும்படியான கட்டளையை ஆக்கும்படியாகவும் வழக்காளிகள் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகளால் மன்றில் கோரப்பட்டது. குறித்த சமர்ப்பணத்தை மன்றி ஏற்றுக்கொண்டு குறித்த எதிராளிக்கு அழைப்பாணி அனுப்பும்படி மாவட்ட நீதிபதி மாணிக்கவாசகர் கணேசராஜா பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த சட்டத்தின் கீழ் ஆள் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்ட முகநூல் பாவனையாளருக்கு எதிராக திருகோணமலை மாவட்ட நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட முதலாவது வழக்கு இது என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பெட்டகம் நிகழ்வு கலைக்கூடம் ஆகியவற்றின் இணைந்த ஏற்பாட்டில் உலக பண்பாட்டு தினத்தினை முன்னிட்டு யாழ்மண்ணே வணக்கம் என்னும் கருப்பொருளிலான சேர்த்திட்ட அறிமுக விழா நேற்று யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள சரஸ்வதி மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் யாழ்ப்பாண பண்பாட்டினை பறைசாற்றும் யாழ் மண்ணை வணக்கம் என்னும் கருப்பொருளிலான செயற்திட்ட கைநூல் வழங்கலும் பாடல் இசைத்தட்டும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இதன் முதற் பிரதியை யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் போ பாலசுந்தரப்பிள்ளை வெளியிட்டு வைக்க யாழ்ப்பாண பெட்டகம் நிறுவனத்தின் ஸ்தாபகர் திருமதி விஜிதா பாலதாஸ் அதனை பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஏனைய அதிதிகளுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் கைநூல்களும் இருவெட்டுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து வடமாகாணம் முழுவதும் சமூக அக்கறை கொண்டு மகத்தான பணிகளை முன்னெடுத்து வரும் சமூக நல்லுள்ளங்களுக்கான விருதுகளும் கௌரவிப்பும் வழங்கப்பட்டது. இதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர்களான கலாநிதி, மா கிருஷ்ணராஜா, சண்முகலிங்கன் மற்றும் சமூக நலன் விரும்பிகள், கலைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பங்காளி வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இன்று மதியம் திடீரென கடல் நீர் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் உட்புகுந்துள்ளது. இன்றைய தினம் அதிகாலை முதல் மன்னார் மாவட்டத்தில் பலத்த காற்று வீசி வருகின்ற நிலையில் மீனவர்கள் கடற்தொழிலுக்கு செல்லவில்லை. இந்நிலையில் வங்காளி வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இன்று மதியம் திடீரென கடல் நீர் உட்புகுந்ததோடு கடற்கரையில் கட்டப்பட்டிருந்த படகுகள் மற்றும் வலைகள் நீரில் மிதந்துள்ளது. எனினும் படகுகளுக்கு எவ்வித சேதமும் ஏற்படவில்லை என மீனவர்கள் தெரிவித்தனர். திடீரென கடல் நீர் உட்புகுந்தமையினால் வங்காளி மீனவர்கள் மற்றும் கிராம மக்கள் அச்சத்துக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் வங்காளி பங்கு தந்தை மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் குறித்த பகுதிக்கு சென்று நிலைமையை பார்வையிட்டதோடு சம்பவம் தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டு வந்துள்ளனர். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தீரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி இலங்கை இந்து சம்மேளனமும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. 2016ஆம் ஆண்டு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றின் போது இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடுகத்தை ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து இன மத நல்லிணக்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட 2 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து கடந்த மார்ச் 28ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் குறித்த தேரருக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இந்நிலையில் கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அதோடு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கலகுடாத்தே ஞானசார தேரர் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என இலங்கை இந்து சம்மேளனமும் ஜனாதிபதியிடம் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதிக்கு அவர்கள் எழுதிய கடிதத்தில் ஞானசார தேரரின் ஜனநாயக குரலை முடக்கும் நோக்கத்துடன் அரசாங்கத்தின் சில ஜனநாயக அமைப்புகளினால் ஞானசார தேரரின் சில அறிக்கைகள் மற்றும் நடத்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அல்லது தவறாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலையை லங்கா சதூச நிறுவனம் குறைத்துள்ளது. மேலும் பெரிய வெங்காயம் 1 கிலோகிராமின் விலை 40 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 250 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு இந்த விலை குறைப்பு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இதன்படி நெத்தலி 1 கிலோகிராம் 145 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 950 ரூபாவாக இருக்கின்றது. மேலும் பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 250 ரூபாவாக உள்ளது. 1 கிலோகிராம் கடலையின் விலை 38 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 450 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் வெள்ளை சீனியின் புதிய விலை 275 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும், அதற்கு முன்பதாக இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தை தழுவி ஒரு நாவலை அவர் எழுதவுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை சரத் பொன்சேகா யூன் மாதத்தில் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேலும் எந்த கட்சியுடனும் கூட்டணி சேராது தனித்து போட்டியிடுவதற்கு அவர் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறாக தனது பிரச்சாரத்தின் போது புத்திஜீவிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுடன் அவர் பயணிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் ஊழல் அற்ற நாட்டை உருவாக்குவது தொடர்பிலேயே அவரது தேர்தல் பிரச்சாரம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அவர் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் அவர் தனது பிரச்சாரத்திற்கு முன்பாக நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தை தழுவி ஒரு நாவலை எழுதவுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. குறித்த நாவல் அவர் ராணுவ தளபதியாக கடமையாற்றிய போது எதிர்கொண்ட சிக்கல்கள் மற்றும் போரில் அவரின் பங்குபாகம் குறித்து அமையவுள்ளது. அதேவேளை இந்தியா, சீனா மற்றும் அமெரிக்காவுடன் நெருக்கமாக பணியாற்றுவதற்கான தனது விருப்பத்தை பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனி வரி மோசடியால் அரசாங்கத்துக்கு சுமார் 1700 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பிட்டிய தெரிவித்துள்ளார். அதன்படி இழந்த வருமானத்தில் இருந்து 50 கோடி ரூபாவை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து மீள பெற்றுள்ளதாக தெரிவித்த ராஜாங்க அமைச்சர், இது தொடர்பான முழுமையான அறிக்கை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அதோடு குறித்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பொது நிதி முகாமைத்துவ சட்ட மூலத்தை அறிமுகப்படுத்தியமை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் எனவும், சர்வதேச நிதி அமைப்புகள் 2 தசாப்தங்களாக முன்வைத்த கோரிக்கைகளுக்கு பதில் வழங்குவதாகவும் சியம்பலாப்பிட்டியோ தெரிவித்துள்ளார். மேலும் பொது நிதி முகாமைத்துவ சட்ட மூலத்தை முன்வைத்தமை வரலாற்று சாதனை எனவும், சுதந்திர இலங்கையின் நிதிக் கொள்கை தொடர்பில் அரசாங்கம் எடுத்த மிக முக்கியமான தீர்மானம் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். இன்று காலை அமைச்சரவை கூடிய போது ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு அவர்களுக்கு அவர் பணிப்புரை விடுத்துள்ளார். பொது தேர்தலுக்கு பணம் ஒதுக்கப்படவில்லை என்று கூறியுள்ள ஜனாதிபதி, இம்முறை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு மாத்திரமே பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். குருநாகல் வைத்தியசாலை மருத்துவர் சாபி சிகாப்டின் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்திய தாய்மார்கள் தற்போது தங்களை மன்னிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தன்னை போதைப்பொருள் குற்றவாளி மாகந்துரே மதுசூடன் சிறையில் ஒன்றாக தடுத்து வைத்திருந்தனர் என வைத்தியர் ஷாபி ஜிகாப்தீன் தெரிவித்துள்ளார். நான் அவருடன் ஒன்றாக உணவை பகிர்ந்து கொண்டேன். அவருக்கு அருகில் உறங்கினேன் என தெரிவித்துள்ள வைத்தியர், வெள்ளை உடை அணிந்து அரசியல்வாதிகளிடம் காண முடியாத மனிதாபிமானத்தை அவரிடம் கண்டேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனது மருத்துவ தொழில்துறையை சார்ந்தவர்களே என்னை கைவிட்டனர். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அனுரத்த பாதனி அவர்களில் ஒருவர் எனவும் குறிப்பிட்டார். எந்த தொழில்துறையிலும் தங்களின் நன்மைக்காக செயற்படும் நபர்கள் இருப்பார்கள். நேர்மையாக பேசுவதென்றால் இந்த பாதனி என்ற நபர் அந்த நேரத்தில் இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவராக பணியாற்றியவர். இந்த விடயத்தில் இன்று வரை மௌனமாக உள்ளார் எனவும் வைத்தியர் ஷாபி சிகாப்தீன் தெரிவித்துள்ளார். எனினும் வைத்தியர் பாதனியவின் மனைவி 2வது தடவை கருத்தரித்த போது நானே பிரசவம் பார்த்தேன் எனவும் தெரிவித்தார். மருத்துவர்களை சாமானியர்கள் தெய்வத்துக்கு ஒப்பிடுகின்றார்கள், ஆனால் அதே தொழில் என்னை பேய்களிடம் ஒப்படைக்க பயன்படுத்தப்பட்டது எனவும் அந்த வைத்தியர் தெரிவித்திருக்கின்றார். அதுடன், இந்த மோசமான நினைவுகள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஆன்மீக ரீதியில் வளமான இலங்கையை கட்டி எழுப்புவோம் எனவும் தெரிவித்துள்ளார்.
பல நாள் மீன்பிடி படகுகள் உட்பட அனைத்து மீன்பிடி படகுகளும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை கடலுக்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத் இதனை தெரிவித்தார். அடுத்த சில நாட்களில் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து திணைக்களம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. அத்துடன் தற்போது கடற்தொழிலுக்கு சென்றுள்ள பல நாள் மீன்பிடி படகுகளுக்கு பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை அமெரிக்கா கோரியபடி கையளித்திருந்தார். இலங்கையில் தமிழீழம் உருவாகியிருக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர், இலங்கை படையினரால் தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடிக்க முடியாமல் போயிருந்தால் தென்னாசியாவின் இஸ்ரேலாக்கு தமிழீழம் உருவாக்கப்பட்டிருக்கும். இதன் காரணமாக இன்று இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் காசா பிரதேசத்தை போன்று சிங்களவர்கள் வாழும் பிரதேசம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். 2009 விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை கையளிக்குமாறு அமெரிக்கா கோரியிருந்தது. இதற்காக அமெரிக்கா கப்பலையும் அனுப்பியது. மேலும் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளும் பிரபாகரனை தம்மிடம் கையளிக்குமாறு கோரியிருந்தன. எனினும் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.